பண்ணுவோம்ல, இந்த விஷயமா இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். நடக்கிறது நடக்கட்டும், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. மாப்பிள, எனக்கு புரியுது மாப்பிள, நீங்க அகிலாவுக்கு நல்லதுதான் சொல்றீங்க, ஆனா வேற வழி இல்ல மாப்பிள. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? கல்யாணம் பண்றது முடிவாகி போச்சு. எப்படி எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்ட என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும் விதிருச்சுன்னா அதை நம்ம எப்படியா மாற்ற முடியும் சொல்லுங்க. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ள, இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான். நானும் இதே கண்ணியனும் மாமா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா மாமா அவரோட முடிவுல உறுதியா இருக்காரு. ஒரு வகையில ஒரு அப்பாவா அவர் சொல்றதும் சரிதான். சொந்தத்துக்குள்ளே கட்டி கொடுத்தா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பஞ்சாயத்து பேசி சமாளிச்சுக்கலாம். ஆனா மாப்பிள்ள நல்லவனா இருக்கணுமே. அகிலா நல்லா படிச்ச குணமான பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறத என்னால ஏத்துக்க முடியலங்க. நீங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? நானும் மாமா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்ண, ஆனா எதுவும் நடக்கல. அகிலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்களான்னு கேட்டா, இப்போதைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில விருப்பம் பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நானே எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை மாமான்னு சொல்லி பார்த்துட்டேன். பேசி முடிவெடுத்தாச்சு, இனிமே மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க மாமான்னு சொன்னதுக்கு, இனிமே இது விஷயமா எதுவும் பேச வேணாம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் ரொம்ப சங்கடமா போச்சுங்க. அகிலாவை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் இருந்தா, இப்படி எல்லாமே நொறுங்கி போச்சேங்க. என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைதுன்னா என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுங்க. இப்ப நான் அந்த மனநிலை மேலதான் இருக்கேன். நான் கூட அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க, ஆனா அவரு நாங்க எதனால இந்த முடிவு எடுத்தோன்னு உனக்கு புரியாது மலரு, எங்களை விட்டுடு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாரு. விடுங்க பாப்போம், அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா எதையும் யோசிக்காம எடுக்க மாட்டாரு. எங்க நல்லதை தாண்டி அவர் வேற எதையும் யோசிச்சதில்ல. அதனால அகிலாவுக்கு எது நல்லதோ அதுதான் அவர் செய்வாரு. அது மட்டும் இல்லாம அகிலா என்னை விட புத்திசாலி, ரொம்ப பக்குவமான பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழணும், புருஷனை எப்படி நல்ல வழியில கொண்டு வரணும்னு அவளுக்கு தெரியும். அவ மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நானும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். என்னமா இங்க எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க? அது கடை ஆரம்பிச்சதுல இருந்து நானும் கற்பனன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படியும் ஒரு 5-5.5 வருஷம் இருக்குமா? எவ்வளவு நான் சம்பளம் தராங்க? அதை ஏமா கேக்குற, சும்மா சொல்லுங்கண்ண. மாசத்துக்கு ஒரு 7,000 ரூபாய் கொடுப்பாரு. அப்பப்ப வேணும்னா கற்பண்ண ஒரு 100-200 கொடுப்பாங்க. எப்படி நான் அதை வச்சு குடும்பம் நடத்துறீங்க? கஷ்டமா தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுமா.
இந்த காரியத்தை மட்டும் நீங்க கச்சிதமா முடிச்சிட்டீங்கன்னா உங்க ஒரு மாச சம்பளத்தை ஒரே நிமிஷத்துல நான் கொடுத்துறேன். என்னமா சொல்ற? நிஜமா தானே சொல்றேன். வெற்றியை நான் லவ் பண்றது உங்களுக்கு தெரியும்ல? ஏமா, அத கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? நீ சுத்தி சுத்தி வந்து உருகி உருகி பார்க்கும் போதே எனக்கு புரியுதுமா. என்ன செய்யணும் சொல்லுமா? இனிமே நான் இங்க வரும்போதெல்லாம் வெற்றி கூட நெருக்கமா நின்னு பேசும்போதெல்லாம் நீங்க உங்க மொபைல்ல ரகசியமா போட்டோ எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். அப்படி நீங்க அனுப்புனீங்கன்னா மாசம் மாசம் நீங்க வாங்குற அந்த ஒரு மாச சம்பளத்தை என்கிட்டயும் வாங்கிக்கலாம். நிஜமாவா சொல்ற? இந்தாங்கண்ணா இந்த மாச சம்பளம் வாங்கிக்கோங்க. என்னம்மா இப்பவே தரீங்க? நாம எதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும்ண்ண. நான் சம்பளத்தை முன்னாடியே கொடுக்குறேன், நீங்க வேலையை அப்புறமா பாருங்க. நிஜமாவாம்மா? ஆமாண்ணா, அப்பதானே வேலைய ஆர்வமா செய்வீங்க. இப்போ உங்க மாச சம்பளம் 14,000 ரூபாய். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? வாங்கிக்கோங்கண்ண. வெற்றியும் கருப்பண்ணனும் வர்றாங்கம்மா. சரி சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ சரிம்மா. சரியா, நீ இப்ப வேலையை பாரு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏய் அஞ்சலி. ஹாய். என்னடா வெற்றி, என்ன கையில காயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன காயம் தான். சின்ன காயமா? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க, சின்ன காயம்னு போய் சொல்ற? என்ன ஆச்சுடா? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டா அஞ்சலி. என்னடா பாத்து போறது இல்லையா? என்ன நேரம்டா உனக்கு? எப்ப பார்த்தாலும் உனக்கு ஏதாச்சும் உடம்புல காயப்பட்டுட்டே இருக்கு. இந்த காயத்தோட இங்க வந்து கஷ்டப்படணுமா? பேசாம வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இந்த காயத்துக்கெல்லாம் யாராவது வீட்ல உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்களா? விடு அஞ்சலி, அத ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சரி, காயத்துக்கு மருந்து போட்டியா? இல்ல, இனிமே தான் போடணும். சரி, மருந்து எங்க இருக்குன்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். ஏய் பரவாயில்ல அஞ்சலி, நானே போட்டுக்கறேன். நீ எப்படிடா போட்டுக்குவ? மருந்து எங்க இருக்குன்னு சொல்ல. என்னடா யோசிக்கிற? அன்னைக்கு நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து உரிமையோட என் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டல, எனக்கு உரிமை இல்லையா? ஆஸ் எ ஃப்ரெண்டா தாண்டா நான் கேக்குறேன், அதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்ல? ஏய் என்ன அலோ பண்ண மாட்டியா? நிஜமாவே நான் ஃப்ரெண்டா தான் கேக்குறேன், என்ன சந்தேகப்படுறியா? ஏய் சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அப்போ ஏன் என்ன மருந்து போட அலோ பண்ண மாட்டேங்கிற? ஃப்ரெண்டுக்கு அந்த உரிமை கூடவா இல்ல? சரி மோஷ்ட. அப்பா மருந்து எங்க இருக்கு? அந்த பையில இருக்கு. இது கொஞ்சம் பிடிச்சுக்கோ, நான் போய் எடுத்துட்டு வரேன். கட்டு. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. எனக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் எனக்கு நீ தானடா.
அப்புறம் புது மாப்பிள்ள கல்யாணம் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் ஒரு மாதிரி நடந்துட்டே இருக்கு. இப்ப நமக்கு நாள் தடையில நாள் தடை முடிஞ்சதும் நிச்சயதார்த்தம்னு பேசிக்கிறாங்க. இப்ப அங்க என்னடா சிரிப்பு? சொல்றேன்னு கோச்சிக்காதியா? இது மாதிரிதான் மலருக்கும் உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த கல்யாணம் என்ன நடக்கவ செஞ்சது? பாண்டி, யார்கிட்ட என்ன பேசுற? அடியா, நல்ல அடி. என் அடிக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு அதுலெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒன்னும் உன்னை கிண்டல் பண்ணவோ உன்னை குத்தி காட்டவோ அப்படி பேசலையா பங்கு? அப்படி பேசவும் மாட்டேன். உன் நல்லதுக்கு தானே அப்படி சொன்னேன். இடுப்பார் கைப்புள்ள மாதிரி உன் மாமா அவருடைய தேவைக்கெல்லாம் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு வேணான்றப்பெல்லாம் கழட்டி விட்டுறாப்ல. அது உனக்கு புரியணும்யா. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இன்னொரு தடவை உன் வாழ்க்கையில் இப்படி நடக்க கூடாது. அழகரு கோளாரா இருயா, எல்லா விஷயத்திலையும் தெளிவா இரு. மறுபடியும் நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா அது உனக்கு ரொம்ப அசிங்கம்யா. நாம ஊருக்குள்ள தலையை காட்ட முடியாதியா பங்கு? இவன் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு அழகரே. என்னடா சொல்றீங்க? சும்மா உன் மாமனை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காதயா? இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஏகப்பட்ட தடங்கள் வர வாய்ப்பு இருக்கு. என்னடா சொல்றீங்க? வெற்றி ஒருத்தன் போதாதாயா? உன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ண வெற்றிக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னென்ன பண்ணிருக்கணும்னு தெரியும். ஏயா, அது தெரிஞ்சும் எப்படி அவன் உன்னை அகிலாவை கல்யாணம் பண்ண முடியும்? என்ன பத்தி அவனுக்கு என்னடா தெரியும்? மலருக்கு மயக்க மருந்து கொடுத்து மோட்டார் ரூமுக்கு தூக்கிட்டு போனல வெற்றி தானே வந்து மலரை காப்பாத்தனா? யோ பங்கு, அவனுக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறத மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணா வெற்றி அப்புறம் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? இந்நேரம் மாமன்கிட்ட போய் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி பேசியிருப்பான். இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அழகரே. வெற்றியும் உன் மாமனும் ரொம்ப தோஸ்து மாதிரி. உன் மாமனுக்கு வெற்றி மேல ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. அவ என்ன சொன்னாலும் உன் மாமன் கேட்பாரியா? அதுக்காக மலரை கெடுக்க பார்த்தான்னு வெளிப்படையா சொல்ல மாட்டானே? சொல்லியிருந்தா அதெல்லாம் என்னைக்கோ சொல்லியிருக்கணும். ஆனா தேவைப்பட்டா அதையும் சொல்லுவேன். அத மறந்துடாத பங்கு. எனக்கு ஒரு யோசனை. என்னடா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா வெற்றி என்ன சொன்னாலும் அத உன் மாமன் நம்ப கூடாது. இந்த வெற்றிக்கும் உன் மாமனுக்கும் இருக்கிற உறவையும் நம்பிக்கையும் முடிஞ்ச வரைக்கும் கெடுத்து விடணும். அந்த வெற்றியை தாண்டி உன்னை உன் மாமன் மலை போல நம்பணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணி அழகரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுரா. என்ன பண்ணலாம்? மலை மலையாண்டி. என்ன தம்பி இங்க வானே? சொல்லுங்க தம்பி. நாளைக்கு நீ வெற்றி வேலை செய்யற கடைக்கு போனேன். சரிங்க தம்பி. அங்க போய் அழகரே. சூப்பர் யோசனையா. Thank you.
காஃபி ஏதாவது போட்டு குடிக்கலாமா? கிச்சனுக்குள்ள போனா அதுக்கு வேற திட்டுவாங்க. யார்கிட்டயாவது கேட்கலான்னா யாரையும் வேற காணும். சரி, ஒரு டீ தானே, போட்டு குடிக்கலாம். இவ்வளவுதான் அடுப்படிக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? ஓ, அம்மையார் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்களா? சித்தி, சித்தி, என்னாச்சு பவுன? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? அங்க அடுப்படியில அந்த மலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கா சித்தி. சமையல் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா சித்தி. எல்லாம் அவங்க கொடுக்கற இடம் தான் சித்தி. அன்னைக்கு தாலி கட்ட கூடாதுன்னு சொன்னீங்க, போய் தாலி கட்ட வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி கட்டலான்னு நீங்க கேட்டதுக்கு உங்களை எதிர்த்து சவால் விட்டாங்க. இப்படி வீட்டுல இருக்கிறவங்க யாரும் உங்களை மதிக்காம தொக்கா நினைக்கிறதுனாலதான் இவளும் அப்படி நினைச்சிட்டா. அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ அவ வந்து நிக்கிறான். இன்னைக்கு அவள எவ்வளவு தைரியம் இருந்தா, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என் அடுப்படிக்கு போயிருப்பா? அவளு தள்ளு. என்ன அர்த்தம்? இந்த வீட்ல இருக்க எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அதனால இவளுங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது அப்படின்ற மெதப்புல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாருங்க, இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கமே, ஏதாவது வாய திறந்து சொல்றாளா பாருங்க. ஏய் சொல்லுடி, எதுக்கு வந்த? இல்லத்த, தலைவலியா இருந்துச்சு, அதான் டீ குடிக்கலான்னு வந்தேன். ஆமா, தலைவலியா தலைவலி அப்படி நடிக்கிற பாரு, பசப்புக்காரி பசப்புக்காரி. உனக்கு என்னடி தலைவலி வருது? உன்னால தாண்டி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தலைவலி வருது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இப்படி எல்லாம் சொன்னா அவளுக்கு புரியாது. வாடிங்க, வாடி. அந்த எழுத்தாளி என்னடி பாக்குற? அழின்னு சொல்றல்ல. பேசாம போங்க. சும்மா சிவாஜி கணேசன் அழிடி. எழுது. இப்போ இதை ஏன் உன் கையால் எழுத சொல்றனா? நீ இன்னும் இந்த வீட்டுல ஏழு நாள் தான் இருக்க போறேன்னு உனக்கு தெரியணும், அதுக்காகத்தான்.
அப்பதான் இனிமே நாங்க சொல்றத மீறி இந்த மாதிரி அடுப்படிக்கெல்லாம் வரமாட்டேன். அதுக்குதான் நல்ல பாத்துக்கிட்டல்ல, இன்னும் எண்ணி ஏழே நாள் தான். மலரு ஒண்ணும் இல்லைங்கய்யா, எனக்கு இது பழகிடுச்சு. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க ஐயா.